பார்த்தீங்கன்னா முத்துக்கொட்டை எண்ணெய் எப்படி வந்து வீட்டில் வந்து நம்ம வந்து தயார் பண்ணுறது, சுத்தமான முத்துக்கொட்டை எண்ணெய் எப்படி நம்ம வந்து எண்ணெய் வந்து தயார் பண்ணுறது பார்க்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் 6:30. இன்றைக்கி வந்து நம்ம விளக்கெண்ணெய் வந்து எப்படி வந்து நம்ம வீட்டில் தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து இது எப்படி செய்கிறது, இதனுடைய பலன்கள்லாம் என்ன அப்படின்றது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது முத்துக்கொட்டை சொல்லுவாங்க, ஆமணக்கெண்ணெய் சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா சிற்றாமணக்கை, பேராமணக்கை ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் வந்து இது சின்னது, பேராமணக்கின்றது பெருசு, சிற்றாமணக்கின்றது வந்து சின்னது அப்படின்ட்டு இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்குது. இது வந்து வியாழன் இல்லைன்னா ஞாயர் இது ரெண்டு நாளில் தான் வந்து எண்ணெய் வந்து ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து முத்துக்கொட்டையை நல்லா வறுத்துக்கணும். இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4.5 கிலோ வறுத்துட்டு கொஞ்சமாக செய்யும்போது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தேங்காய் அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு அப்புறம் செய்யலாம். ஆனால் இது நிறையன்றதுனால நாங்கள் வறுத்துட்டு உரலில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் உரலில் போட்டு நல்லா கொரகொரப்பாக வந்து இடிக்கணும், அதை நல்லா புடச்சிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது டைம் வந்து அதை நம்ம வந்து ரும்பிக்கலாம் இல்லை உரலையே கூட போட்டு இடிச்சிக்கலாம். ஆனால் முத்துக்கொட்டை ஒன்று கூட இருக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து இருந்ததுன்னா நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது வெடிச்சதுன்னா மூஞ்சில் அடிச்சிடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கொட்டை வறுத்துட்டு அரிசியோ இல்லை ராகி மாவோ நம்ம வறுத்து எடுக்கணும், அது ஒரு சாங்கியம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய்ச்சும் போது கூட பார்த்தீங்கன்னா இதை வந்து வெத்தலை இல்லை முருங்கைக்கீரை ஏதாவது ஒரு கீரை போட்டு நம்ம காய்ச்சோம். இதில் தான் இது பார்த்தீங்கன்னா 6:30 ஆரம்பித்தோம், 4:30 வரைக்கும் வந்து ஆயிடுச்சு. இது நாங்கள் வந்து இப்படி தான் வந்து தயார் பண்ணுவோம், அதனால் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது. சரி, இதனுடைய பலன்கள்லாம் என்னென்னு வந்து நாம் வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சது எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லலாம், எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க, எங்களுக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்கிறேன். இந்த எண்ணெய் வந்து எங்கள் ஊர்லலாம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த விளக்கெண்ணெய் வந்து தயார் பண்ணிடுவாங்க. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க 7 மாதம் 8 மாதம் ஆகும்போது அந்த வயிறு வந்து விரிவடையும் போது ஒரு சிலருக்கு அரிப்பு வரும், அது வந்து அரிக்கும்போது இந்த எண்ணெய் தடவினாங்கன்னா அது வந்து சரியாயிடும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்த அப்புறமா வந்து குழந்தைக்கு 11வது நாள் மேலே வந்து நம்ம எண்ணெய் வைப்போம். 11 நாள் கழிஞ்சிச்சுன்னா நம்ம தலையில் எண்ணெய் வைப்போம், அது கம்பல்சரி. நாங்கள்லாம் வந்து விளக்கெண்ணெய் தான் வைப்போம். காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு குழந்தைக்கு 2 சொட்டு எண்ணெய் அந்த உச்சியில் வச்சுருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு முடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக இருக்கும், நல்லா திக்காக இருக்கும், முடி வந்து நல்லா வளரும், உடம்புக்கும் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து மோஷன் சரியாக போகல அப்படின்னா காலையில் 2 சொட்டு இதை வச்சுருவாங்க, மோஷன் ஃப்ரீயாக போயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு லூஸ் மோஷன் பேதி கொடுப்பாங்க இல்லையா, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நாங்களாமே எங்கள் பசங்களுக்கு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். காலையில் வந்து 2 சொட்டு விளக்கெண்ணெய், அதுக்கப்புறமா 1 கல் உப்பு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தாய்ப்பால் வந்து 1-5 சொட்டு விட்டு நல்லா குழச்சிட்டு அந்த நாக்கில் வந்து வச்சுருவாங்க. அது பார்த்திங்கன்னா 3 டைம் 4 டைம் வந்து லூஸ் மோஷன் ஆயிரும், அதுக்கப்புறம் நம்ம வந்து சரியாயிரும். அது ஈவினிங்காக நம்ம சுடுவோம் வந்து உரைச்சி கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான், அது வந்து முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பெரியவங்க பார்த்திங்கன்னா காலையில் மோஷன் ஃப்ரீயாக போகலன்னா 1 டம்ளர் வந்து சுடுத்தண்ணி நம்ம குடிக்கிற அளவு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து சுத்தமான விளக்கெண்ணெய், 1/2 எலுமிச்சம்பழம் சாறு, இது 3 மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பண்ணில் எடுத்துக்கோங்கல, உடம்பு ஹீட் ஆகிட்டு யூரின் போகும்போது எரிச்சலாக இருக்கும், அப்படி இருக்கும்போது நீங்கள் தொப்பில் வந்து 1-2 சொட்டோ இல்லை 3 சொட்டோ வந்து நீங்கள் தொப்பில் வச்சு தேய்ச்சிங்கன்னா உடம்பு ரொம்ப கூலிங் ஆகிரும், அந்த ஹீட்டே குறைஞ்சிரும். அப்புறம் அடி வயிறு வலிக்குதுன்னா கூட நம்ம அப்ளை பண்ணிக்கணும்னா அடி வயிற்றில் அந்த ஹீட் எல்லாம் குறைஞ்சிரும். அப்புறம் பெண்கள் பார்த்தா நிறைய பேர் வந்து ஐப்ரோஸ் வந்து சரியாக வரல, ரொம்ப வந்து தின்னாக இருக்குது, முடியே இல்லை அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அவங்களாம் வந்து நைட்டு படுக்கும்போது நீங்கள் வந்து டெய்லி கொஞ்ச நாள் 3 மாதம் 6 மாதம் நீங்கள் இந்த எண்ணெயை வந்து நீங்கள் ஐப்ரோவில் வந்து நீங்கள் தடவிக்கினே வந்தீங்கன்னா அது முடி வந்து திக்காக வரும், ஐப்ரோஸ் நல்லா வரும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சுளுக்கு பிடிச்சிக்கிச்சின்னா உருவுறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பருப்பு வேக வைப்பாங்க இல்லையா, ஒரு சிலர் வந்து அந்த பருப்பில் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றுவாங்க, பருப்பும் சீக்கிரம் வெந்துடும், உடம்புக்கும் வந்து ஒரு குளிர்ச்சியாக இருக்கின்றதுக்காக ஒரு சிலர் வந்து அந்த எண்ணெயும் சேர்ப்பாங்க.
இந்த இலை இருக்குது பாருங்கள், முத்து இலை. அந்த இலை வந்து முட்டிலாம் வீங்கிடும், ஒரு சிலருக்கு வீங்கிடுது. அப்படின்னா இந்த இலையை நம்ம நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து அதை நம்ம கட்டிக்கினே வருந்தோம், ஒரு துணி வச்சு நல்லா கட்டிடணும். அந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த வீக்கெல்லாம் வந்து அப்படியே வந்து குறைஞ்சிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹீட்டு ஓவராகிட்டு ஒரு சிலருக்கு கண் எரிச்சலாக இருக்கும், அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் உச்சியில் வந்து ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு உச்சிக்கு நேராக வச்சுட்டிங்கன்னா அந்த ஹீட்டு குறைஞ்ச உடனே அந்த கண் எரிச்சல் போயிடும். அப்போலாம் பார்த்திங்கன்னா வந்து விளக்கெண்ணெய் தான் முடிக்க வச்சு தலைவாருவாங்க, இப்போ யாரும் வைக்கிறது இல்லை. ஏன்னா அது விளக்கெண்ணெய் வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிறதுனால அது வந்து யூஸ் பண்ணுறதில்லை. ஆனால் வந்து நிறைய பேருக்கு விளக்கெண்ணெய்னா என்ன, ஆமணக்கெண்ணெய் என்னன்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து இப்போலாம் தெரியல. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இப்போவும் அது தெரியும், சிட்டியில் இருக்கிறாங்க அவங்களுக்குனா ஒரு சிலருக்கெலாம் வந்து தெரியல. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்குது, ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம மறந்து போயிடுறோம். ஆனால் இந்த வீடியோ பார்த்த அப்புறமா கண்டிப்பாக நீங்கள் இந்த எண்ணெயை இந்த மாதிரி என்னென்னத்துக்கு நான் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதில் நிறைய வந்து பலன் இருக்குது. இது வந்து நாங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ரெகுலராக நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம், செய்கிறதுனால தான் நான் வந்து சொல்கிறேன், நான் அவ்வளோ உடம்புக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நான் முதலையே சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு டைம் இடிச்சுட்டு அதை நல்லா புடச்சிக்கணும் அப்படின்ட்டு, திரும்ப வந்து ரெண்டாவது டைம் இது. இதை நீங்கள் அப்படியே வந்து கையில் வந்து எடுத்து போடாதீங்க, ஏன்னா அந்த ஓடு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அது வந்து கையிலலாம் பொத்திக்கும். அதனால தான் அந்த கிண்ணை வச்சு எங்கள் மாமியார் வந்து அதை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். எண்ணெய் வந்து நாங்கள் வந்து இப்படி தான் வந்து தயார் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது அது இடித்தோம் இல்லையா, அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த விளக்கெண்ணெய் வந்து மேலே தெரியுது பாருங்கள். இப்போ இது வந்து தண்ணி ஒரு அந்த பாத்திரத்தில் முக்காளவு வந்து தண்ணி வந்து நல்லா வந்து சூடு பண்ணி கொதிக்க வச்சுக்கணும். அதை கொதிக்க வச்சுட்டு நம்ம அப்புறமா வந்து அந்த ஃபுல்லாக நம்ம வந்து இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு இது மாதிரி ஃபுல்லாக வச்சிடணும். இதுக்கு வந்து அளவுலாம் வந்து நாங்கள் அளவுலாம் இல்லை, இவ்வளோ வந்து முத்துக்கொட்டைக்கு இவ்வளோ வந்து ஒரு பாத்திரம் அந்த வச்சு அதை ஃபுல்லாக வச்சுருவாங்க. வச்சுட்டு நல்லா வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவாங்க, மேலேயே எண்ணெய் தெரியும் பாருங்கள். அப்புறம் நம்ம வந்து அதை கலந்து விட்டுக்கினே இருக்கணும், இல்லைனா வந்து அடி பிடிச்சிக்கும். அந்த இதுவெலாம் வந்து முத்துக்கொட்டை அந்த புண்ணாக்குலாம் வந்து கீழே போய் உக்காந்துட்டோன்னா அடி பிடிச்சிக்கும். அப்புறம் எண்ணெய் வந்து நமக்கு வந்து தீஞ்ச வாசனை மாதிரி வரும், அதை நம்ம வந்து கலந்து விட்டுக்கினே இருக்கணும். விட்டுக்கினே இருக்கும்போது அது வந்து கொதிச்சு நம்ம ஃபுல்லாக வைக்கிறோம் பாருங்கள், அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடும். அந்த முத்துக்கொட்டை புண்ணாக்கு மட்டும்தான் இருக்கும், அதுலேருந்து திரும்பவும் எண்ணெய் வரும். அதுதான் ஒரு நாள் ஃபுல்லாயிரும், 6:30 ஆரம்பித்து 4:30 வரைக்கும் ஆயிடுச்சு எங்களுக்கு. அப்பப்போ நம்ம வந்து இந்த மாதிரி விறகு வச்சுட்டு நம்ம கலந்து விட்டுக்கினே இருக்கணும். பார்த்திங்கன்னா பாருங்கள் அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து இழுத்து ட்ரை ஆகிட்டு எண்ணெய் வருது மேலே. கிராமத்தில் இருக்கிறாங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வந்து சிட்டியில் இருக்கிறாங்க அப்படின்னா முத்துக்கொட்டைலாம் கடையில் கிடைக்கும்னு நினைக்கிறேன், கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வறுத்து நீங்களாம் கொஞ்சமாக செய்துக்குங்க. ஒரு ஒரு கிலோ இல்லை ஒரு அரை கிலோ அந்த மாதிரி செய்திங்கன்னா ஒரு 100-150 எண்ணெய் வரும், ஒரு கிலோ செய்திங்கன்னா ஒரு 200-300 எண்ணெய் வரும். நீங்கள் வந்து வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா வந்து தேங்காய் அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் காய்ச்சினீங்கன்னா அது எண்ணெய் வந்துடும். அது சீக்கிரமாகவே நம்ம வீட்டில் வந்து தயார் பண்ணுறது வேறு தான். சப்போஸ் நீங்கள் அது மாதிரி செய்ய முடியாமல் கடையில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க விளக்கெண்ணெய், அது வந்து நீங்கள் வீட்டில் வந்து ஒரு டைம் காய்ச்சிக்குங்க, அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும். அப்படியே யூஸ் பண்ணுறத விட நீங்கள் காய்ச்சி யூஸ் பண்ணுங்கள் அந்த எண்ணெயை. எண்ணெய் பாருங்கள் ஃபுல்லாக மேலே வந்துடுச்சு. மேலெல்லாம் படும், அது கொதிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தெரிக்கும் பக்கத்தெல்லாம். கொஞ்சம் நம்ம வந்து தூரமாக தான் இருக்கணும், கொஞ்சம் அந்த மாதிரி துடுப்பு வச்சுக்கணும். துடுப்பு வச்சு நம்ம வந்து கலந்து விட்டு கொஞ்சம் தூரமாக வந்துடணும், இல்லைனா தெரிக்கும் பக்கத்துலலாம். இந்த மாதிரி கலந்து விட 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 பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற எண்ணெய்லாம் மேலே வரும்,
வந்த அப்புறமா நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் அதை நல்லா ஊற்றிக்கணும். அதை ஊற்றிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் வந்து ஃபுல்லாக தண்ணி வைப்பாங்க. தண்ணி வச்சு அது மேலக்கிறது வந்து மிதக்கும் பாருங்க, அதை எடுத்து அதை திருப்பி கொதிக்க வச்சாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ml வந்து எண்ணெய் வந்துடும். அது 100 இல்லைனா 150 அந்த அளவுக்கு எண்ணெய் வந்துடும். இப்போ வந்து நம்ம வந்து அதில் வந்த எண்ணெய் ஃபுல்லாக வந்து வந்துடுச்சு. 4.5 கிலோ வந்து முத்துக்கொட்டைக்கு எங்களுக்கு 1.5 லிட்டர் வந்து எண்ணெய் விளக்கு எண்ணெய் வந்து கிடச்சிது. நம்ம இன்னும் அதை நல்லா கலந்து விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருத்துக்கணும். இருத்துட்டு அப்புறமா தான் நான் சொல்கிறேன், ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு மேலே மிதக்க பாருங்கள், அதை எடுத்து கொதிக்க வைக்கணும். அந்த எண்ணெய் தனியாகவே வச்சுக்கலாம் நம்ம, இது கூட வந்து ஒன்றா இதில் ஊற்ற தேவையில்லை, தனியாக வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது நம்ம வந்து இதை வந்து நம்ம எண்ணெயை வந்து காய்ச்சணும், அப்படியே வைக்கக்கூடாது. இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், அப்புறம் ரெண்டாவது டைம் நம்ம காய்ச்சணும். இது வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சும் போது நுர வரும், அதுக்கு தான் நான் வந்து சொன்னது முருங்கைக்கீரையோ இல்லை வந்து வெத்தலை அது போடணும். அதுவும் ஒரு சாங்கியம் தான் சொன்னாங்க அத்தை. அது வந்து நம்ம போட்டு அது வந்து காய்ச்ச காய்ச்ச பார்த்திங்கன்னா அந்த நுரெல்லாம் வந்து குறைஞ்சி எண்ணெய் வந்து நின்றுடும். பார்த்தீங்கன்னா அந்த நுரெல்லாம் பாருங்கள் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. அது இடிக்கிறது அந்த புடைக்கிறது திருப்பும் அது வந்து ருப்புறோம் இல்லையா, ருப்புறது இல்லை உலக்கியாலே வந்து இடிக்கிறது தான் வந்து கொஞ்சம் கஷ்டம். அது கொஞ்சம் கஷ்டம்தான். கண்டிப்பாக மிக்ஸி தான் அதில் வந்து போட்டு அரைச்சிக்குங்க, முடியாது அப்படின்றவங்க. இப்போ வந்து இறக்கியாச்சு, அது வந்து நல்லா கொஞ்சம் வந்து ஆறட்டும். ஆறினப்புறமா வந்து வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். அது ஆறாங்காட்டியும் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு கண்ணுக்குட்டி, அது அம்மா கூட அவ்வளோ அழகாக விளையாடிக்கினுச்சு. ஆனால் வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல, ஏன்னா நான் வந்து எண்ணெய் ஊற்றுனது காய்ச்சினதுலாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா டைம் 4:30 ஆயிடுச்சு. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இந்த மாடெல்லாம் கட்டிட்டு கண்ணுக்குட்டி மட்டும் அப்படியே விட்டுட்டாங்க. அது அம்மா கூட போயிட்டு என்ன அழகாக விளையாடுது, பார்க்கும்போதே வந்து நமக்கே வந்து ஒரு ஆசையாக இருக்குது. ஒரு குட்டினாவே அழகு தான். அது வந்து குழந்தைங்கள்னாலும் சரி, இல்லை இந்த பூனைக்குட்டி, நாய்க்குட்டி, ஆட்டுக்குட்டி, எந்த குட்டினாலும் குட்டியாக இருக்கும்போது ஒரு அழகு தானே. அது அவ்வளோ அழகாக அது வந்து போயிட்டு அது அம்மா கூட விளையாடின்னு இருந்தது. அப்புறமா வந்து அவங்க கட்டிட்டாங்க ஓடுதுன்ட்டு. அவன் வீடியோ எடுக்கும்போது அது வந்து பார்க்குது நேராக, அது ஏதோ தரப்போகிறாங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு அது வந்து பார்த்து கிட்ட வந்தது. நான் கொஞ்சம் தூரமாக போயிட்டேன். எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் வந்து தாத்தா இருக்கும்போது மாடு வச்சுருந்தாங்க, 4 மாடு 5 மாடு வச்சுருந்தாங்க. தாத்தா இல்லைன்றப்புறமா வந்து மாடை வந்து பார்த்துக்க முடியாதுன்றதுனால ஒரே ஒரு மாடு. அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாசல் தெளிக்கலாம் வந்து நம்மளாம் தண்ணி தெளிக்கிறோம். அங்கெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் வந்து வாசல்லாம் வந்து சாணி கரைச்சி தான் தெளிப்பாங்க. அது தெளித்தாவே ஒரு அழகு, அதில் தெளிச்சுட்டு அதில் வந்து கோலம் போட்டோம்னா தான் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க. கோலம் போட்டு வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா செம்மண் இழுத்து பார்க்கமே அது வந்து ஒரு கலையாக இருக்கும். இங்கே இருக்கிற மாடுங்கள்லாம் சாணி போட்டால் பயங்கரமாக இருக்குது. அங்கே வந்து வெறும் புல் வைக்கோல் தான் சாப்பிடும், இங்கே எல்லாம் சாப்பிடுது. அதனால் வந்து இங்கே வந்து இப்படி இருக்குது. அங்கெல்லாம் வந்து அவ்வளோ சாணி போட்டு முழுகுனா அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து ஆறிடுச்சு, இப்போ வந்து வேறு பாத்திரத்தில் வந்து ஊற்றுறாங்க. இந்த எண்ணெய் நிறைய பேருக்கு வந்து கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பங்குட்டாங்க. பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சோண்டு தான் கீழே ஊற்றிக்கிச்சு. ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம செய்தோம், கொஞ்சம் ஊற்றிக்கிச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க எங்கள் மாமியார். அவ்வளோதாங்க, எண்ணெய் வந்து விளக்கெண்ணெய் முத்துக்கொட்டை விளக்கெண்ணெய் வந்து ரெடி பண்ணியாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.